நம்ம தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவர் விசுவாசம் படத்துக்காக எந்த கெட்டப்பில் வரப்போறாரு அப்படிங்கிறத நினச்சா வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா படம் அறிவிச்சதுல வந்து இப்போ வரைக்குமே வந்து பல கெட்டப்பில் வந்துட்டார் தலை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கெட்டப்பில் வந்துட்டார். ஸோ அதில் எந்த கெட்டப்பில் வரப்போறாரு அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஃபைனல் ஆகலை. ஏன்னா ஷூட்டிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண நிலையில் வந்து இன்னுமே வந்து ஒரு கெட்டப் மாற்றிட்டே தான் இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு படம் அறிவிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் ஹேரில் தாடி எதுவுமே இல்லாமல் ப்ரௌன் கலர் ஹேர் வச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா லைட்டாக தாடி வளர்க்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டு வந்து ஃபுல்லாக பிளாக் ஹேராக மாற்றிட்டாரு. தாடி பாதி வளர்ந்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தாடி வந்து லைட்டாக வந்து ப்ரௌனாகவும் பாதி ஹேர் வந்து ப்ரௌனாகவுமே வந்து வச்சிருந்தாரு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தாடி ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஹேர் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் ஆக்கிட்டாரு. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாடியில் மேக்ஸிமம் ஒயிட்டாக வச்சுட்டு ஹேர் ஸ்டைலில் வந்து சென்டராக ப்ரௌன் வச்சுட்டு சைடில் வந்து கிரேவாக வச்சுட்டாரு. அடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப வந்து தாடி ரொம்ப அதிகமாக வளர்த்து ஒரு லோக்கல் டான் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்மே வந்து லைட்டாக இன்னும் நல்லா க்ரோ பண்ணிட்டு ஃபுல் ஹேர்மே வந்து மங்கதா படத்தில் வர மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு பியர்டு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா மீசையும் தாடி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டுமே பிளாக்காக வச்சுட்டு மற்ற ஃபுல் தாடியுமே வந்து ஒயிட்டாக வச்சிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காக இருந்ததுமே வந்து லைட்டாக ஒயிட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து மேக்ஸிமம் கிரேவாக வச்சுட்டு சென்டராக ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ரௌன் வச்சிருந்தாரு. தாடியுமே பாதி ட்ரிம் பண்ணிட்டாரு. ஸோ இப்போவே பல கெட்டப்பில் வராரு, படத்தில் என்ன கெட்டப்பில் வருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு லுக் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருந்தார் இல்லையா, அப்போ வந்து லுக்கு தான் அது. அதில் ட்ரிம் பண்ண தாடி வந்து திரும்ப அதிகமாக வளர்த்துட்டு ரொம்பவுமே வந்து ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேருமே ஃபுல்லாகவே கிரேவாகவே இருந்துச்சு. எதுக்காக வந்து இவ்வளோ கெட்டப் போடுறாரு அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. இதனால ஒருவேளை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப் கொண்டு வரக்காண்டி தான் வந்து இவ்வளோ நாள் ஷூட்டிங் நடத்தாமல் இருந்துச்சா, இல்லைன்னா வந்து படத்துக்குள்ளேயே வந்து 2-3 கெட்டப் இருக்கிறனால வந்து இவ்வளோ வந்து கெட்டப் டெஸ்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக இருக்குது. எந்த கெட்டப்பாக இருந்தா என்னப்பா தீபாவளிக்கு நம்ம தலையை பார்த்தா போதும் அப்படிங்கிற வந்து பல ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெட்டப்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது எந்த லுக்கில் வந்து தலை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாரே வீடியோ முடிஞ்சுதா, வீட்டாக்கி சொத்தை நினைக்க முடிஞ்சா மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.